ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த க்யூப் இருக்குல்ல, அதாவது பிரமிட் க்யூப், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதுவும் சீக்கிரமாக, ரொம்ப 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 சீக்கிரமாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஆமாங்க, ரொம்ப 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 ஈஸி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு க்யூப்லேயே ரொம்ப ஈஸியானது. ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு கற்றுக்கிட்டால் போதும், நம்ம எல்லாமே அதை வச்சே செஞ்சிடலாம். ஸோ வித் ஒரு ஃபதர்லே, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கண்ணா, ஆல்ரெடியே சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நம்ம களைச்சிட்டு சேர்ப்போம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை களைச்சிட்டேன். ஸோ இதை நம்ம இப்போ சேர்ப்போம். ஓகேயா? இப்போ நம்மளால் இதை வச்சு நம்ம வந்து இந்த மூணு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணு, சரி, இந்த நடுவில் இருக்க இந்த பீஸு, அப்புறம் இந்த பீஸு, நெக்ஸ்ட்டு இந்த பீஸு, இது நம்மளால் இடம் மாற்ற முடியும். ஸோ இதை எங்கே கொண்டு வர முடியும், இதை எங்கே கொண்டு போக முடியும், இதை எங்கே கொண்டு போக முடியும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றினப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மீதி எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும், நம்ம ஒரு மூவ் செஞ்சோடனே வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்கா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கா, ஸோ இதுதான். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளூ இருக்குது, ஸோ இதை திருப்பிப்போம். இங்கே ப்ளூ வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு இங்கேயும் இங்கேயும் ப்ளூ வரணும். ஓகேங்களா? ஸோ ஒரு மூணு தடவை திருப்பி பார்ப்போம், வரல. மூணு தடவை திருப்பி பார்த்தோம், இந்த பக்கம் ப்ளூ வரல. ஸோ அப்படியே அந்த பக்கம் அதை திருப்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ திரும்பி திருப்பி பார்ப்போம். ஒன்று வந்துருச்சு, அப்போ இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, வரல. ஸோ திரும்பியும் இதை திருப்பிக்கிட்டு, ஸோ இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது, இங்கே வருதா, வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம திருத்துக்குப்போம். இங்கே ப்ளூ, இங்கேயும் ப்ளூ, இங்கே ப்ளூ வந்துருச்சு. ஸோ இது நம்ம இங்கே கொண்டு போய் நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி எல்லா பக்கமும் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஏற்கனவே இருக்குது, நம்ம க்ரீன் ஆட்டும் வச்சிடலாம். இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ க்யூபை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்மளுக்கு எல்லோ ப்ளூ இருக்குது. ஓகேயா? ஸோ அது எங்கே போகணும் நம்மளுக்கு? ஸோ அது எங்கே போகணும்னா, இங்கே ப்ளூ, இங்கே நம்மளுக்கு ப்ளூ வேணும், அதே மாதிரி இங்கே எல்லோ வேணும். ஸோ இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு இங்கே போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ வந்து நம்ம பண்ணோம்னா இந்த ப்ளூ, இந்த எல்லோ வந்து இங்கே போயிடும், அந்த மாதிரி இந்த ப்ளூ வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து லெஃப்ட் சைடு தானே நம்ம போகிறோம், இங்கேருந்து லெஃப்ட் சைடு தானே போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு கீழே போய் இறக்கிட்டு திரும்பி மேலே ஏற்றிட்டு திரும்பி மேலே ஏற்றிடும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கேருந்தது வந்து நம்மளுக்கு இங்கே போயிடுச்சு பாருங்கள், இங்கே பீஸ், இங்கேருந்து பீஸு இங்கே போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்தது இங்கே சேர்ந்துருச்சா. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது. இது நம்மளுக்கு எங்கே சேரணுதோ இது அப்படியே இங்கே சேரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண, ஸோ இப்போ நம்ம வந்து இது நம்ம இங்கே சேர்க்கணும் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணோம்னா, இந்த ப்ளூ அப்படியே இங்கே போயிடும், இங்கே ப்ளூ இந்த க்ரீன் வந்து பின்னாடி வந்துடும், அப்படி வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டு இந்த ப்ளூ, இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணோம்னா இந்த ப்ளூ வந்து பின்னாடி போய்டும், அந்த மாதிரி இங்கே கீழே இருக்க க்ரீன் வந்து இங்கே கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ரைட் சைடு போனால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கீழே இறக்கிக்கிட்டு அப்புறம் இதை லெஃப்ட் கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே எடுத்தது வெளில போயிட்டு திரும்பி இதையும் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்துருச்சா, அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லா இடமும் சேர்ந்துருச்சு, இந்த ரெட்டு மட்டும் சேரல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பாருங்கள், இந்த க்ரீன் இருக்கா, க்ரீனு ரெட் இருக்குது. ஸோ இது நம்ம இது எங்கே போகணும், இங்கே வரணும். ஓகேயா? அது மாதிரி இங்கே ப்ளூவும் ரெட்டும் இருக்குது, இது எங்கே போகணும், இங்கே வரணும். அது மாதிரி இந்த எல்லோவும் ரெட்டும் இங்கே வரணும் கீழே. ஓகேயா? இப்போ கீழே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே நம்ம இப்போ அந்த ஃபார்முலா செஞ்சோன்னா இந்த க்ரீன் வந்து பின்னாடி போயிடும், அந்த மாதிரி இந்த ரெட்டு வந்து இங்கே வந்துடும். ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் இங்கே நம்ம போனோம்னா அப்போ இந்த பீஸ் இங்கே போயிடும்ல. ஓகே, கரெக்டாக. ஸோ அப்போ இந்த பீஸ் இங்கே போயிடும்னா இது வந்து அப்படியே போகும், இந்த ப்ளூ அப்படியே இங்கே வரும், அது மாதிரி இந்த ரெட்டு பின்னாடி போயிடும். ஸோ அது நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படி என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோன்னா இப்போ நம்ம இதை வந்து இங்கே பண்ணோம்னா இது வந்து கரெக்டாக வந்துடும், இது வந்து இந்த ரெட் இருக்கா இது வந்து கரெக்டாக இங்கே வந்துடும், அந்த மாதிரி இந்த க்ரீனு பின்னாடி போயிடும், அது மாதிரி இதுவும் அதே மாதிரி இது பின்னாடி போயிடும், இந்த ப்ளூ பின்னாடி போயிடும், அந்த மாதிரி இந்த ரெட்டு வந்து இங்கே வந்துடும், அதே மாதிரி இந்த ரெட்டு இங்கே வந்து இந்த பின்னாடி இருக்க எல்லோவும்
பின்னாடி போயிடும். ஸோ என்ன பண்ணணும் தெரியுமா? அதே தான். இப்போ நம்ம லெஃப்டில் தானே கொண்டு போகிறோம், அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட்டை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு ரைட்டை மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட்டை மேலே எடுத்துடணும். அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிளுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இது நிறைய பேருக்கு இங்கே வந்து ரெண்டு அன்சால்வ்டாக இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன்று அன்சால்வ்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இப்படி திருப்பிக்கோங்க, திருப்பிக்கிட்டு ஸோ அந்த இங்கே வந்து நம்மளுக்கு க்ரீனும் ப்ளூவும் இருக்கா, அது நம்மளுக்கு இங்கே தானே வேணும். ஸோ இப்படி நம்ம திருப்பிக்கோங்க, திருப்பிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூ வந்து இப்படி நம்ம பண்ணோம்னா இந்த ப்ளூ வந்து இங்கே போய்ட்டு அதே மாதிரி இந்த க்ரீன் வந்து பின்னாடி போயிடும், அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலாவை இங்கே பண்ணோம்னா அந்த ப்ளூ வந்து பின்னாடி போய்ட்டு அதே மாதிரி அந்த எல்லோ வந்து முன்னாடி வந்துடும். ஸோ நம்ம இப்போ இங்கே பண்ணக்கூடாது, இது வந்து மாறி வதான் மாறி வரணும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இது மாறி போகணும், அந்த மாதிரி இதுவும் மாறி வந்துடும். இது மட்டும் அப்படியே க்ரீனும் க்ரீனு பின்னாடி அப்படியே பின்னாடி க்ரீ ரெட் வந்துடும். ஸோ இப்போ அது எப்படின்னு பார்த்துடலாமா, அந்த ஃபார்முலாவை எப்படின்னா நம்ம இதை வந்து லெஃப்டில் தானே திருப்புகிறோம், ஸோ லெஃப்டில் தானே இதை கொண்டு போகணும். அதுக்கு நம்ம அதனால் நம்ம வந்து ரைட்டில் கொண்டு போயிட்டு ரைட்டை கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் லெஃப்டை கீழே வந்து வந்துட்டு மேலே ஏற்றிட்டு இது மேலே ஏற்றிடணும். அவ்வளவுதான். ஸோ இதை மட்டும் அப்படியே பார்த்துங்க, நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் அப்படியே ஏற்றினா நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் சால்வ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ்லேருந்து நம்மளுக்கு சால்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் வச்சே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்.